தினமல நேர்களுக்கு வணக்கம். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சமீபத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மிகப்பெரிய அளவில் அமளி துமளி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது தினம் தினம் எதிர்கட்சிகள் உருவாக்கி கொண்டிருந்தாலும் அதனுடைய உச்சபட்சமாக நேற்று ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கூட்டத்தொடர் முழுவதும் டெல்லியினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுஷில் குமார் ரின்கு. ஏன் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்? அவர் எது செஞ்ச தவறு அப்படிங்கிறது, எல்லா எம்பிக்களும் தவறு செஞ்சிட்ருக்காங்க, பட் இவர் மேலே ஏன் இவ்வளோ பெரிய நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது? இன்னொரு பக்கம், ஒரு அவையை இது போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடத்த விடாமல் தடை செய்து கொண்டிருந்தால் ஜனநாயகம் எப்படி காப்பாற்றப்படும், சபாநாயகர் இவரை எப்படி கட்டுப்படுத்துவாங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் மக்கள் மன்றத்தில் தான் இருக்குது. ஈசான் தான் நம்முடைய விவாதம் என்று கட்டமைக்கப்படுகிறது. மசோதாவை கிழித்த எம்பி சஸ்பெண்ட். பள்ளிக்கூட மாதிரி பார்லிமெண்டில் ஒழுங்கை அமல்படுத்த முடியுமா? இசார்ந்து பேசுவதற்காக இரண்டு கருத்தாளர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறாங்க. அரசியல் விமர்சகர் டாக்டர் ரஞ்சித், வணக்கம் சார். வணக்கங்க. மற்றும் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து வழக்கறிஞர் திரு வேல்முருகன், வணக்கம் சார். நான் திரு ரஞ்சித்திலிருந்தே விவாதத்தை தொடங்குறேன். நாடாளுமன்றத்தில் தினமும் தான் கூச்சல் குழப்பம் நடந்துட்டு இருக்கு. ஏன் ஆம் ஆத்மியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை சஸ்பெண்ட் செஞ்சிருக்கிறாரு சபாநாயகர்? இல்லை, ஆம் ஆத்மி நாடாளுமன்ற உறுப்பினரை வந்து சஸ்பெண்ட் செய்யணுங்கிற விருப்பம் இல்லை. ராஜ்யசபாவில் கூட ஒரு ஆம் ஆத்மி உறுப்பினர் தான் இது சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரு, அதனால அப்படி ஒரு சந்தேகம் இல்லலாம். ஆனால் நம்ம என்ன சொல்றோம்னா, ஆம் ஆத்மியிலையும் ராஜ்யசபால இதர உறுப்பினர்களும் இருக்கிறாங்களே. இப்போ அவரே இப்போ லோக்சபால சரி ஒரே ஒரு ஆம் ஆத்மி உறுப்பினர் இருக்காரு, அதனால அவரை பழி வாங்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ராஜ்யசபால எல்லா ஆம் ஆத்மி உறுப்பினர்களையும் பழி வாங்கலையே. அப்போ மற்ற எதிர்கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, இதே பிஜேபிக்கு தீவிரமாக இருக்கக்கூடிய திமுக, டிஎம்சி, காங்கிரஸ் உறுப்பினர்களாக இருக்காங்க, எல்லாரையுமே எல்லாருமே சஸ்பெண்ட் பண்ணல. ஒருவேளை அப்படி எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இவர்கள் ஆளும் அரசு வந்து அவர்களுக்கு வேண்டப்பட்ட பில் எல்லாம் பாஸ் பண்றாங்கன்னா நம்ம அதை சந்தேகம். சரி, அது ஒருத்தர மட்டும் எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க? இல்ல, அதான் என்ன தப்பு பண்ணாரு? அப்ப அவர் என்னன்னா, ஒரு நாடாளுமன்றத்திற்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, ஒரு நெறிமுறை இருக்கு. இப்ப கூச்சல் குழப்பம் வந்து எல்லாருமே எழுப்புறாங்க, அது வந்து எல்லாருமே செய்யக்கூடியதுதான். பிஜேபி எதிர்கட்சியா இருக்கும் பொழுதும் செஞ்சிருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. எந்த எம்பிகளா இருந்தாலும் அவர்களோட கருத்தை சொல்றதுக்காக ஒரு கூச்சல் குழப்பம் எழுப்புறது ஓகே. ஆனா அதுக்கு ஒரு மாண்பு இருக்கு. இவர் என்னன்னா, அந்த பேப்பரை கிழிச்சு நீங்க வந்து அவையில தூக்கி வீசுறது, அந்த நாடாளுமன்ற மையப்பகுதிக்கு வந்து அங்கிருந்து அது அப்படி வரதே தவறு அப்படிங்கிறாங்க. நீங்க நாடாளுமன்ற மையப்பகுதிக்கு வந்து ஒரு அப்படி நடக்கிறதே ஒரு அந்த அவைக்கு விதிமீறல் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு நாடாளுமன்றம் எப்படி செயல்படணும்னு அதோட நாடாளுமன்றத்தை நடத்தக்கூடிய அவைத் தலைவருக்கு குறிப்புகள் இருக்கும், ரூல்ஸ் இருக்கு. இப்ப அந்த ரூல்ஸின் அடிப்படையில இவங்க இப்ப கேள்வி கூட எழுப்புறாங்க. 276 வேணும், 176 வேணும், 167 வேணும், இந்த மாதிரி பல்வேறு ரூல்ஸ் எல்லாம் காட்டி நோட்டீஸ் கொடுத்து இதன் அடிப்படையில விவாதம் வேணும். அதாவது இப்ப பார்லிமெண்ட் செயல்படாம முடக்கி வேற எந்த விவாதமும் வேண்டாம், எந்த பில்ல பத்தின விவாதமும் வேண்டாம், நாடே ஸ்தம்பிச்சு போகட்டும், நாம இதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நாடாளுமன்ற மக்களவையில மக்களவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா கலந்து கொள்ளவில்லை, அமர்வுல உட்கார்ல, தெரியுமா சார்? இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ இவர்கள் பண்ண இப்போ இவர்கள் என்னன்னா, ஒரு நடைமுறையை வந்து மீறது வந்து தப்பு இல்லையா? இப்போ இவரு ராஜ்யசபாவில் அதே தான் நடந்துச்சு. அதுக்கு அவர் ஒரு காரணம் சொன்னார் தெரியுமா? ஓம் பிர்லா அவர்கள் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாரு. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதிக்கவில்லை, அவையை மதிக்கல அப்படிங்கிறதுனால அவர் அந்த சீட்ல வந்து உட்காரல அப்படிங்கிற ஒரு காரணம் பேசப்படுகிறது. அதான் சொல்றேன். அப்ப அதாவது நீங்க அவை அவரை வந்து நீங்க பாஜக கட்சிக்காரரா அவரை பார்க்க கூடாது இல்லையா? எப்ப வந்து அவர் வந்து அவைத்தலைவர் ஆயிட்டாரோ அப்பவே அவர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவா தான் இருக்கிறாரு. இப்ப அவரு எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கறாருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லையே. எல்லாரையும் அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணல. அவர் விருப்பம் போல யாரெல்லாம் எதிர்கட்சியோ அவர்களையெல்லாம் நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன், யாரோட குரல் எல்லாம் முடக்கணுமோ அவங்களையெல்லாம் நான் சஸ்பெண்ட் பண்ணு சொல்ல. இன்னும் தீவிரமா இருக்கக்கூடிய எத்தனையோ உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்ப இவர் மட்டும்தான் மக்களுக்காக குரல் கொடுத்தாரா? அப்ப மற்ற உறுப்பினர்கள்லாம் மக்களுக்காக குரல் கொடுக்கலையாங்கிற கேள்வி எழுது இல்லையா? நியாயமா விவாதத்தை இவர் எதிர்கட்சிகளுக்கு தான் இது லாஸ். நாம என்ன சொல்றோம்னா, ஆளுங்கட்சி பில்ல பாஸ் பண்ணிடுவாங்க, மெஜாரிட்டி இருக்கு, குரல் வாக்கெடுப்புல பெரும்பான்மையை பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப அவர்களுக்கு எதிராக ஒரு பில் பாஸ் செய்யப்படுது, குறிப்பா டெல்லியில அந்த நிர்வாகம் சார்ந்த ஒரு பில் பாஸ் செய்யப்படுது. அதுல அவருக்கான பேச்சுரிமை அப்படிங்கறத பேசுறதுக்கான நேரம் குறைவா இருக்குது. இது அவர் தன்னுடைய எமோஷன், தன்னுடைய கருத்தை எப்படி பிரதிபலிக்கணும் அப்படின்னு தெரியாம அவர் என்ன பண்றாரு, நீங்க பேசுறதுக்கு நேரம் கொடுத்திருந்தா அவர் அந்த ஆவணத்தை கிழிக்கிறதுக்கான சூழல் ஏற்பட்டிருக்காது.
இல்ல அதுதான் சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஒரு வழிமுறை இருக்கு இல்லையா. இப்ப இந்த டெல்லி ஆர்டினன்ஸ் பில் வரும்பொழுது இப்ப குரல் வாக்கெடுப்புல இது பாஸ் ஆயிருக்கு. இப்ப எதிர்கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையா இருந்து இத டிவிஷனல் ஓட்டு வேணும்னு கேட்டிருக்கலாம், வாக்கு வந்து பதிவு பண்ண வாக்கா வரணும்னு சொல்லி கேட்டிருக்கலாம், அதை ஏன் கேட்கல. அப்ப இதுல இவங்கக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லைங்கிறது தெரிய வருது இல்லையா. காங்கிரஸ் வந்து ஒரு பேச்சுக்கு நாங்க ஆதரவு தரோம் சொல்லிட்டு இதை வந்து ஏன் டிவிஷனல் வாக்கு வரைக்கும் கொண்டு போல. அப்ப இவர்களோட ஒற்றுமை பலம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி எழுது இல்லையா. அது வெறுமனே அரசியல் மட்டும்தான் செய்யறாங்க. அதனாலதான் இப்ப இவர் வந்து நாடாளுமன்றத்துக்கு மாண்புக்கு எதிராக செயல்பட்டனாலதான் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே இருக்கும் பொழுது இவர் மட்டும் இவரோட பிஹேவியர் அன்ரூலி பிஹேவியர் அப்படிங்கிறார். பேப்பரை கிழிச்சு அதாவது சேர்மேன் மேல போடுறதுங்கிறது அவருக்கு, அவர் மேல போராட்டியும் அவரை நோக்கி வீசுறதே வந்து அவரை வந்து அவமரியாதைப்படுத்துறது இல்லையா. அது வந்து எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு நாடாளுமன்றம் முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்குது இல்ல ரஞ்சித், இது ஒண்ணும் முதல் முறை இல்ல. இல்ல போன முறையுமே கூட இப்ப இந்த மாதிரி பல முறை பல பேர் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. ஆனா இந்த முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது, இதை வந்து ஒரு அரசியல் இது உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கற்பிக்கிறது தான் ஒரு தவறான விஷயம். இது எல்லா முறையும் நடந்துகிட்டுதான் இருக்கு. போன முறை கூட 2022லயுமே இதே மாதிரி 19க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. அன்னைக்கு அவர்கள் வந்து அந்த அன்ரூலி பிஹேவியர் அதனாலதான் அவர்கள் அன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. அதேவே இன்னும் மீண்டும் நம்ம தொடர போறோம். அப்படின்னா நம்ம என்னன்னா, நமக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு லா மேக்கர்ஸ், அவங்க லா பிரேக்கர்ஸா இருக்காங்களே அப்படிங்கறத ஒரு வருத்தத்துக்கு ஒரு விஷயம். நம்மளே சட்டத்திற்கு உட்பட்டு செய்ய மாட்டோம், சில நேரங்கள் அது நமக்கு பாதிப்பை கொடுக்குதுனால கூட அதை சட்டத்தின் பால் செய்யணும் இல்லையா. அப்புறம் எதுக்கு நாடாளுமன்ற ஜனநாயகம் சட்டமெல்லாம் இருக்குது? பேசலாம் ரஞ்சித், தொடர்ந்து பேசுவோம். திரு வேல்முருகன், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர், ஒரு அவையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத மீறி செயல்பட்டு இருக்கிறார், ஆவணங்களை எல்லாம் கிழித்து எறிகிறார் அப்படிங்கிறது சரியா? அதாவது நம்மளுடைய ஜனநாயக சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான மிகப்பெரிய ஒரு ஜனநாயக தாக்குதலை வந்துட்டு பிஜேபி அரசாங்கம் நிறைவேற்ற முயற்சிக்கிறது. காரணம் என்னென்னா, ஏற்கனவே இந்த சட்டத்தை திருத்தம் வந்து 2015 வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டெல்லி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை தடுக்கும் விதமாக அங்கே வந்துட்டு பிஜேபி அரசால் நியமனம் செய்யப்பட்ட அந்த லெஃப்டினன்ட் கவர்னர் மூலமாக ஆட்சி நடத்த முற்பட்டார்கள். தொடர்ந்து வந்து மூன்று முறை வந்து மக்கள் ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து திரு கெஜ்ரிவால் அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவருடைய செயல்பாட்டை தடுக்க வேண்டும், அவரோட சிறப்பான பணிகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்ற முயற்சியின் காரணமாக தான் இந்த சட்ட திருத்தம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த 239AA வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை பிஜேபி. அதை வந்து 2018 வந்துட்டு அது வந்து சரியல்ல அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் சார்ந்த அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அதாவது டெல்லி அரசாங்கம் தான் தீர்மானிக்கணும், அவர்களுடைய நடைமுறை அவர்களுடைய அலுவல்கள் போன்ற விஷயங்களெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உள்ளது என்று 2023 May 11 ஒரு தெள்ள தெளிவான தீர்ப்பை வந்து நம்முடைய மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்தது. அந்த தீர்ப்பை அந்த அதாவது உங்களுக்கு தெரியும் லா ஆஃப் த ஒரு ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுவிட்ட ஒரு தீர்ப்பை வந்து அந்த தீர்ப்பை மழுங்கடிக்க செய்யும் விதமாக அல்லது அந்த உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பை மழுங்கடிக்க செய்யல சார், ஆல்ரெடி என்ன பாராளுமன்றம் சொல்லியிருக்கிறோம் அதை நடைமுறைப்படுத்துகிறார்களா, அதை வரையறை கொடுக்கறது கிடையாது. இது வந்து அவங்க ஒரு புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. இது அடிப்படையில் வந்து ஏற்கனவே அவங்க கொண்டு வந்த அந்த நோட்டிஃபிகேஷன் தவறு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்ட பிறகு இந்த 2011 உச்ச நீதிமன்றம் தவறுன்னு சொல்றதுக்கான அதிகாரம் இருக்கு. புதிய சட்டம் உருவாக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இல்ல. அதாவது ஒரு சட்டம் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு ஒரு சட்டம் அல்ட்ரா வைரஸா இல்ல இன்ட்ரா வைரஸான்னு ஒரு தீர்மானிக்கக்கூடிய இடம் வந்துட்டு உச்ச நீதிமன்றம். அதாவது எந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வர அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு உண்டு, அதே நேரத்தில் பார்லிமெண்ட்டுக்கு உரிய அதிகாரமும் வந்து கேசவானந்த பாரதி கேஸில் வந்து மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது, மாற்ற முடியாது, வானளாவிய அதிகாரம் அதுதான் வர நான் ஒட்டுமொத்தமாக வர அந்த அதாவது ஒரு பார்லிமெண்ட் வந்து ஒரு நம்ம கான்ஸ்டியூஷனை வந்துட்டு மாற்றக்கூடிய அதிகார வரம்பு
ஆர்டிகல் 368 படி இருக்குது, அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஏற்கனவே செட்டில்டு லாவும் வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது. இப்போ ஒரு மிகப்பெரிய முயற்சி அதை ஒட்டி அடுத்த நிலை இதில் வந்து மாண்புமிகு நீதியரசர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் சந்திரசூட் அவர்கள் சொல்லியிருந்தது என்ன விஷயம்னா, இந்த கூட்டாட்சி தத்துவமும் ஒரு முக்கியமான பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டாக்டர் நம்ம கான்ஸ்டியூஷன் என்ற அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருந்தார். அந்த தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பு, இது வந்து அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினை ஒட்டி அமைந்த ஒரு விஷயம். அதற்கு எதிராக இந்த டெல்லி மாநிலத்தில் வந்து இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க, நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஆர்டிகல் 239AA அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணி தெளிவாக வந்துட்டு அதிகாரம் மாநில அரசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு இருக்கிறது என்று தெளிவுபடுத்திவிட்ட நிலையில் அதை மாற்றும் விதமாக இந்த முயற்சி வந்துட்டு 19 வந்து ஒரு வார காலத்திற்குள்ளே, அதுக்கு இடையில வந்து அவங்க இன்னொன்றும் பண்ணாங்க, இந்த தீர்ப்பை வந்து ரிவ்யூ பண்ணணும்னு ஒரு பெட்டிஷனும் போட்டிருந்தாங்க. அதுலேயும் அவர்களுடைய முயற்சி எடுபடாமல் போனதன் காரணமாக நீங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், ஒரு மாநில அரசாங்கம், இங்கே பல்வேறு மாநில அரசாங்கங்கள் இருக்குது, அவர்களுடைய அதிகார வகம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களினுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதமாக செயல்படக்கூடிய மாநில அரசாங்கத்தை நீங்கள் யார் மூலமா இடையூறு செய்கிறீங்க? ஒரு கான்ஸ்டியூஷன், அதாவது செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்குங்க. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த அதிகாரத்தை செலுத்தக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸை கண்ட்ரோல் செய்யக்கூட தேவையில்லை, அவங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை செயல்பட விடாமல் தடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? இந்த அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பும் அமைந்து அந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை குறிப்பா டெல்லியில மட்டும். சரி, அப்படி ஒண்ணுன்னா நீங்க பாராளுமன்றத்துல ஆம் ஆத்மி மட்டும் இல்ல, காங்கிரஸ் இருக்கிறது, இன்னும் எதிர்கட்சிகள் இருக்கு, இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா இதுக்காக அகைன்ஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமா எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் பல்வேறு விஷயங்கள் இதே மாதிரி அவைக்கு முன்னாடி வந்து ஆவணங்களை கிழித்தெறியலையே. இது வந்து நீங்க கிழித்தெறிதுன்றது வந்து இன்னைக்கு வந்து நடைமுறை, அதனாலதான் அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காரு. நடைமுறையில வந்துட்டு முதல்ல இந்த தீர்மானத்தை பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கல, குறிப்பு அதாவது எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய நேரம் கொடுக்கப்படவில்லை. முதல்ல நீங்கள் வந்து தெரியும், உங்களுக்கு தெரியும், கடந்த 10 வந்து பாராளுமன்றம் எப்படி நடைபெற்றிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த பிஜேபி அரசு வந்து பாராளுமன்றத்தை நடைபெற விடலைங்கிறதுனாலதான் சபாநாயகர் நடைபெற விடவில்லை என்பது மட்டுமல்ல, இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஒட்டுமொத்த இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தை கேலி கூத்து ஆகும் விதமாக தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. அவர்கள் நிறைவேற்றப்பட்ட அனைத்து விதமான இந்த பில்ஸ் அண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா, அது ஆர்டி நீங்க 370 இருந்து மத்த எல்லா ஆர்டிகளும் மணிப்பூர் கலவரம் சார்ந்து பேசணும்ங்கறாங்க. இல்ல, அது அந்த மணிப்பூர் கலவரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் நான். ஏற்கனவே பல்வேறு நிலையில வந்துட்டு எந்தவித விவாதம் இல்லாமல் பல்வேறு மசோதாக்கள் வந்துட்டு குரல் வாக்குப்பெடுப்பு மூலமாக இந்த எது ஜனநாயக எதிர்கட்சிகளுடைய குரலை கேட்காமலே நிறைவேற்றப்படுகிறது. அவர்களுக்கு பலம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். குரல் வாக்கெடுப்பு நம்ம சட்டமன்றத்திலயும் நடக்குது. நடக்குது, அதாவது நீங்க கடந்த காலங்களில் இப்ப சமீபத்தில் இந்த பார்லிமெண்ட்ல மட்டும் இந்த செஷன்ல மட்டும் கிட்டத்தட்ட 31 மசோதாக்கள் கொண்டு வரப்படதா சொல்லியிருந்தாங்க. இந்த எந்த மசோதால இவங்க விவாதம் நடத்தினாங்க சொல்லுங்க பாக்கலாம். ஏதாவது ஒரு மசோதா விவாதம் பண்ணி நிறைவேற்றினாங்கன்னு சொல்லுங்க. இந்த குறிப்பிட்ட மசோதாவிலும் இதை உணர்ந்து வந்துட்டு இதுக்கெல்லாம் அவங்க குரல் வாக்கெடுப்புல நடத்துறாங்க. நீங்க பாராளுமன்றத்தில் வைக்கக்கூடிய ஒரே ஒரு குரல் கான்ஃபரன்ஸ் மோஷன் தான். அதுக்கு அவங்க என்ன நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஏற்றுக்கொண்டு விட்டாங்க. ஆனா தொடர்ந்து இது பண்ணுது. நீங்க இதை பாராளுமன்ற நிலைக்குழுக்கு கொண்டு போகலாம், நிலைக்குழுக்கு கொண்டு போகலாம். இந்த நிலைக்குழுல வச்சு ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு நேரம் அப்படிங்கறது ஒதுக்குறாங்க. சில பில்லுக்கான நேரம் மிக குறைவாக இருக்கும், அதை குரல் வாக்கெடுப்பு மூலமா நிலைக்குழுவுக்கு அனுப்புறதே இல்ல உங்களுக்கு. அதுதான் கடந்த காலங்களில் நான் சொல்வேன், பல்வேறு மசோதாக்கள் அது மாதிரி நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பா நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க வந்துட்டு இன்னொரு ஜனநாயக ரீதியா நடந்துக்கலாம், அங்க வந்துட்டு இது மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது என்ற ரீதியில சொல்றீங்க. விஷயம் என்னன்னா, இதே இந்த பாராளுமன்ற நடைமுறையில வந்து நம்மளுடைய எம்பிக்கள் கடந்த காலங்கள்ல இருந்து எடுத்து பாருங்க, பல்வேறு நிலையில இதே பிஜேபி எம்பிக்கள் பல்வேறு கடந்த ஆட்சியில எதிர்கட்சியாக இருந்த போது அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கலாம். அதனால நான் அதை ஜஸ்டிஃபை பண்ண வரல. இப்படிதான் நடக்கணும். எஸ், நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு அவை மாண்பை காக்கும் விதமாக அவையில் நடைபெற வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நீங்க வென் யூ ஆர் ஃபோர்ஸ் டு டூ சம்திங், வி ஹேவ் டு கிவ் த ரியாக்ஷன்ஸ் லைக் திஸ். அப்படிதான் பண்ண வேண்டியிருக்கும். ரியாக்ஷன் பண்ணா சபாநாயகர் வேடிக்கை பார்த்து
சபாநாயகர் வேடிக்கை பார்க்க தேவையில்லை. இது வந்து அதுதான் சொல்ல வர, சபாநாயகர் அங்க முறையாக தாக்கல் செய்யப்படுகிற ஒரு பில் குறித்து பேசப்படுகிறதா? இன்னைக்கும் வந்து 10 நாளா வந்து எல்லா ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் பிரைம் மினிஸ்டர் வந்து அட்ரஸ் பண்ணுங்கன்னு கேட்கிறாங்க. அவர் பிரைம் மினிஸ்டர் வரவே இல்லை, இதுவரைக்கும் வரவில்லை. பாராளுமன்ற வாசலுக்கு வந்தவர் 5 நிமிஷம் பேசிட்டு ஓடி போயிட்டார். அதற்கு பிறகும் பாராளுமன்றம், அதாவது தலைவராக இருக்கக்கூடிய பிரதம மந்திரி இன்றும் பாராளுமன்றத்தை விட்டு ஓடி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதை வந்து ஏதோ பேசுறாமா? அதுக்கான எந்த விதமான நியாயமான விளக்கங்களும் இந்த நம்முடைய மாண்புமிகு பிரதமரால் கொடுக்கப்படுகிறதா? இல்லை என்ற அடிப்படையில் இப்போ அப்ப நாங்க அடுத்ததாக வந்து இந்த சட்ட திருத்தத்தை பத்தி பேசும்போது மக்களவையில வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மிருக பலம் இருக்கிறதுனால நாங்க நிறைவேற்றிட்டோம். ஏன் வந்து நீங்க வந்து ராஜ்யசபால அதை நிறைவேற்றத்துக்கு நாங்க வந்து ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இணைந்து ஒரு புள்ளியில் வந்திருந்ததுனால அதை வந்து நீங்க தவிர்த்துட்டு இருக்கிறீங்க. அடுத்து நீங்க எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய இன்னைக்கு அவங்க பெரிய ஆதரவு வந்து திரட்டி விட்டதாக சொல்லப்படுகிறது. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இந்த சட்ட திருத்தத்தை வந்து ஆதரிக்கிறார். இதுவரைக்கும் அதை வந்து கொண்டு வர தயங்கினவங்க இன்னைக்குதான் அவங்களுக்கு வந்து அந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் கொடுத்த ஆதரவின் பிறகு அதை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு தீர்மானிச்சிருக்காங்க. ஆகவே இது வந்து ஒட்டுமொத்த ஜனநாயக மாண்புகளுக்கும் விரோதமாக செயல்படக்கூடிய பிரதமர் வந்து இன்னமும் இந்த அவைக்கு வரல. அதை வந்து எந்த விதத்துல நியாயப்படுத்த முடியும்? இன்னைக்கு வந்து ஒரு இந்த சட்ட திருத்தம் எங்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தம், மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்ட திருத்தம், ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கும் கூட்டாட்சிக்கும் எதிராக இருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை எதிர்க்க வேண்டிய நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போதுதான் நான் அதுவுமே எதிர்கட்சிகள் உருவாக்கிய ஒரு நிர்பந்தம். அதுல கூட அவர் பேச போறாருக்கு பிரதமர் அவர்கள் பங்கு பெற்ற, அதாவது பாராளுமன்றத்துல பங்கு பெற்றக்கூடிய நாட்கள் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? மற்ற உறுப்பினர்கள் கடந்த எல்லா பிரதமர்களும் இருந்த நிலையில இன்னைக்கு அவர் வந்து இந்த பாராளுமன்றத்தை மதிக்கவில்லை, ஜனநாயகத்தை மதிக்கவில்லை, கூட்டாட்சி தத்துவத்தை எதிர்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். திரு ரஞ்சித், பாராளுமன்றத்தில் பிரதமர் பங்கேற்ற நாட்களே மிக குறைவு. இப்போ கூட நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க, முதல் நாளில் அவர் கலந்து கொண்டார், அதன் பிறகு கலந்து கொள்ளவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைக்கிறாங்களே. அதாவது பாராளுமன்றத்துக்கு பிரதமர் வந்தாலும் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இதுவரைக்கும் மற்ற பிரதமர்கள் எத்தனை பேர் மக்கள் பிரதிநிதி இல்ல, எந்த ஒரு எப்படிங்க மக்கள் பிரதிநிதி கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லைனாலும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. இது கலெக்டிவ் கவர்மெண்ட் தான், பார்லிமெண்ட்ங்கிறது ஒரு கலெக்டிவ் கவர்மெண்ட். அதற்கான அமைச்சர்கள் இருக்காங்க, துறை சார்ந்த அமைச்சர்கள். பிரதமர் வந்து நாட்டுக்கான தலைவர், அவர் வந்து உலகாரங்களை நம்மளோட இதை கொண்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கான கேள்வி எழுப்புறது ஜனநாயக கடமை. எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்லுவார். இப்ப அதுக்கான பதில் தான் வந்து இப்ப 11ஆம் தேதி சொல்ல போறாரு, 10ஆம் தேதி சொல்ல போறாரு அப்படின்ற இப்ப வருவாரு, நாடாளுமன்றத்துக்கு வருவாரு. ஏற்கனவே எதிர்கட்சிகளோட நோ கான்பிடன்ஸ் மோஷனை சந்திச்சிருக்காரு. அவர் சிறப்பு விருந்தினர் இல்ல, அவர் பாராளுமன்றத்துக்கு சிறப்பு விருந்தினர் இல்ல, அந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர். கொஞ்சம் நிறைய பிரசன்ஸ காட்டலாம் அப்படிங்கறதானே இது, அந்த இடத்துலதானே பிரதமர் மேல மிகப்பெரிய கேள்வியே எழுது. அவரை பேச வைக்கிறதுக்காகவே நாங்க நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர நாடாளுமன்றத்துல அவ பேப்பரை பார்த்தா படிக்க போறோம். எல்லா உறுப்பினர்களுமே பேப்பர் கையில வச்சிருப்பாங்க, அப்ப அவர்கள் படிக்க தெரியாத அர்த்தம் இல்ல. 543 உறுப்பினர்களுமே ஏற்கனவே டைப் பண்ணி கொண்டு வந்த விஷயத்தை தான் படிக்க போறாங்க. யாருமே அங்க வந்து பெரிய ஒரேட்டர்கள் கிடையாது, இது வந்து பேச்சு போட்டி கிடையாது. டெலிபிராம்டரை பார்த்து படிக்கிறாங்களோ இல்ல துண்டிச்சிட்டு பார்த்து படிக்கிறாங்களோ, மக்களுக்கான நன்மை செய்யணும். பேச தெரியாதவர்கள் நாடாளுமன்றத்துக்கு போக கூடாதுன்னு அண்ணா சொல்றாரு போல. ஒருவேளை பேச்சு போட்டியில கலந்து முதல் பரிசு வாங்கினவங்க தான் எம்பியா போகணும்னு அண்ணா விரும்புறாரு என்னவோ தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பில்களை வந்து நம்ம வந்து குரல் வாக்கெடுப்புல சொல்லிட்டோம் அப்படின்னு இல்லையா, வரலாற்றுல நோ கான்பிடன்ஸ் மோஷனையே குரல் வாக்கெடுப்புல தள்ளிவிட்ட கதைகள்லாம் இருக்குது. 1974, 1975, 1987 போன்ற காலகட்டங்கள்ல அம்மையார் இந்திரா காந்தி அவர்களும் சரி, ராஜீவ்காந்தி அவர்களும் சரி, அதாவது குரல் வாக்கெடுப்புல நோ கான்பிடன்ஸ் மோஷனே எதிர்கொண்டாங்க. அவ்வளவு மிகப்பெரிய விஷயத்தையே குரல் வாக்கெடுப்புல தள்ளிவிட்டாங்க. ஆனா போன முறை 2018 பிரதமர் அவர்கள் மிருக பலம் இருக்குன்னு தெரியும், லோக்சபால ஊரறிஞ்ச விஷயம் அவர்களுக்கு வந்து அறுதி பெருமான் இருக்குன்னு. ஆனாலும் வாக்கு வந்து பதிவு பண்ணப்படு பதிவு பண்ண வாக்கு எடுத்தாங்க. அப்ப இந்த முறையும் அந்த நோ கான்பிடன்ஸ்க்கு அவர் பயப்பட போறது இல்ல, வரப்போறாரு, வந்து சந்திக்க போறாரு. போன முறையும் நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்தும் அவரு பத்திரிகார்களை சந்திக்கலைன்னு சொல்லியும், நாடாளுமன்றத்துல நீங்க அவர் பேசலைன்னு சொல்லியும்,
இவ்வளவு விமர்சனங்கள் வச்சாங்க, ரஃபேல் ஊழல்லாம் கூட சொன்னாங்க, எவ்வளவோ சொல்லியும் ஜிஎஸ்டி டிமானிடேஷன் எத்தனை சொன்னாலும் மக்கள் அதிகமா ஓட்டு போட்டுதான் ஜெயிக்க வச்சாங்க. அதே போல இந்த தடவை இன்னும் அதிகமா தான் ஜெயிப்பாருங்கிற மாற்று கருத்துல நிறைய பேர் போட்டு ஜெயிக்க வச்சாங்க, ஆனா நிறைய பேர் போடாமலே இருந்தாங்கல்ல. இல்ல சொல்றேன், அதை விட அதிகமா போன முறை 2014 2019 இவர்கள் குற்றச்சாட்டையும் மீறி அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்கன்றேன். 258 303 தான் போயிருக்கு. இன்னைக்கு 353 மாறுங்கிறது தான் நம்ம எதிர்பார்ப்பு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப டெல்லி பில், இன்னொரு கேள்வியும் கேட்டுறேன் இந்த டெல்லி பில் சார்ந்தே. ஒரு எம்பி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு, அதுக்கு ஒரு கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் இல்லையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர் மக்களுக்காக அந்த அவையில பேசணும், நீங்க கலந்தே கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா? இல்ல அதான் சொல்றேன், அது அவருக்கும் அந்த ஒரு தார்மீக பொறுப்பு இருந்திருக்கணும் இல்லையா? அவை நடவடிக்கை தெரியும். நான் சொல்றேன், முதல் முறை எம்பியாவே இருந்திருந்தாலும் கூட இந்த இது எத்தனை 4 வருஷம் ஆகி போச்சுங்க, கிட்டத்தட்ட எத்தனை செஷன்ஸ் பார்த்திருப்பாரு, போன முறை எத்தனை பேர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்க, இவரோட சக ராஜ்யசபா எம்பி, அவர்கள் கட்சியை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்காரு. அப்படியும் தெரிஞ்சும் ஒரு லா மேக்கர், அவர் வந்து ஏதோ ஒரு சாமானிய குடிமகன் இல்ல. நாடாளுமன்றம்பு எதிராக செயல்பட்டிருக்காரு. இன்னொன்னு, இவ்வளவு சொல்றாங்க ஜனநாயகத்தை பத்தி, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி அரசு நடக்குது, அங்கேயும் பெரும்பான்மையோட நடக்குது, அவர்களோட இந்த காங்கிரஸ் கூட்டணி அவர்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சாங்க, அவர்களை மீறிதான் இவர்கள் வந்து எல்லா பில்லும் பாஸ் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன், பஞ்சாப்ல எதிர்கட்சிகள் உட்கார வச்சு அவர்கள் எல்லாம் ஏத்துக்க வச்சு பில் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமா ஆம் ஆத்மிக்கு ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இருக்கு, நாங்க அவர்கள் செயல்பட்டு காட்டியிருக்காங்க, அதை நம்ம வந்து வரவேற்று நாடாளுமன்றத்தில் அப்படி செய்யுங்கன்னு நம்ம வந்து ஒரு கேள்வி எழுப்பலாம். பஞ்சாப்ல நீங்க என்ன பண்ணீங்களோ அதே தானே நடக்குது. சரி, இது ஒரு பக்கம். டெல்லியோட அதிகாரத்தை பறிக்கிறாங்கன்னு, இந்த அதிகாரத்தெல்லாம் பறிக்கவே கிடையாதுங்க. இது 1956 1993 வரைக்கும் டெல்லியில அரசாங்கமே கிடையாது. டெல்லி ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டு வந்து அதை யூனியன் டெரிட்டரி ஆக்கினதுல இருந்து அதுக்கு அசம்பிளியே கிடையாது. 37 வருஷம் அசம்பிளியே இல்லாம தான் இருந்துச்சு. ஏன்னா மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கணும், டெல்லிங்கிறது தலைநகரம் சொல்லி அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் முடிவு பண்ணாங்க. மறுபடியும் 93 அதிகாரம் கொடுக்குறாங்க, அப்புறம் அசம்பிளி அதிகாரம் வருது, அப்புறம் காங்கிரஸ் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்பெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. 93 வரைக்கும் ஏறத்தாழ 15+ 3 22 வருஷம் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்ப இவர்களுக்கு என்னன்னா, இவர்களோட கையில வந்து அதிகாரம் வந்தா இந்த ஊழல்கள் விசாரிக்கிறத வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் எடுக்கிறாங்களே தவிர, மக்கள் நலம் சார்ந்த எந்த ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய துறையில நீங்க எவ்வளவு சிறப்பா செயல்படுறீங்கன்னு பாருங்க, மக்கள் உங்களை சிறப்பா தேர்ந்தெடுக்க போறாங்க. இன்னொன்னு, நம்ம மாநிலத்தோட உரிமையை பறிச்சுட்டாங்க, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிரான்ஸ்பர் பண்றதுல ஒரு உரிமையை பறிச்சுட்டாங்கிறாங்க. இதே ஆம் ஆத்மி 5 2019 ஒரு ஓட்டெடுப்புல ஓட்டு போட்டாங்க ராஜ்யசபால. இவர்கள் 10 உறுப்பினர் இருக்காங்க, 10 பேர் ஓட்டு போட்டாங்க. எதற்குன்னா, ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பிளக்கிறதுக்கு ஓட்டு போட்டாங்க, ஆதரிச்சு ஆர்டிகல் 370 எடுக்கிறதுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்ப ஆர்டிகல் 370 எடுக்கணும், ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை அபகரிக்கிறதுக்கு ஓட்டு போட்டாங்க, ஜம்மு காஷ்மீரோட அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்ப நீங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுங்கிறது வந்திருக்கோ என்னவோங்கிறத எங்களோட சந்தேகமா இருக்கு. ஒருவேளை பொது சிவில் சட்டம் வந்தாலும் அதுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான். அவர் வந்து இப்ப 370 வந்துட்டு ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா? நம்ம நண்பர் சகோதரர் அவர் 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 ஆதரிக்கிறார். அப்ப வந்து ஆதரிக்கிறாரு, ஆதரிச்சது வந்து அன்னைக்கு வந்து தேவை. அது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல வந்து 370 வந்துட்டு ஒரு டெம்பரரியா கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம், அதாவது ஆர்டிகல் 370. இன்னைக்கு அந்த அது குறித்த விவாதம் இன்னைக்கு வந்து நீதிமன்றங்களில் போயிட்டு இருக்கு. அன்றைய தினம் வந்து அது வந்துட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து அது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் சொல்ல போவது கூட, அதில் இருக்கக்கூடிய தார்மீக நியாயத்தை உணர்ந்துதான் வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணாரு எங்களுடைய தலைவர் திரு கெஜ்ரிவால் அவர்கள். அதன் அடிப்படையில் தான் ஆர்டிகல் 370 வாஸ் சப்போர்ட்டட். ஆனால் இன்னைக்கு அதே அந்த அந்த அன்னைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணப்போ அது ஜனநாயக விரோதம்னு நம்ம ரஞ்சித் சொல்றாரா? எனக்கு தெரியல அது என்னென்ன. பஞ்சாப்ல இதே காங்கிரஸ் இல்லாமல் இதே குரல் வாக்கெடுப்புல ஆம் ஆத்மி அரசு மசோதாக்களை நிறைவேற்றுதே. அதுதான் சொல்றேன், நீங்க சட்டசபை அங்க ஆம் ஆத்மி சட்டசபையில மிருகபலத்தோட இருக்கு நம்ம சொல்லிடலாமா? இல்ல இல்ல, இது வரைக்கும் நீங்க வந்து நீங்க அதை எடுத்து பாருங்க. சட்டசபையில வந்து பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறப்ப எத்தனை அது எத்தனை சட்ட திருத்த அது மாதிரிலாம் பண்ணாங்கலாம் எனக்கு தெரியல. அது மாதிரி ஒரு பொதுவான ஒரு குறையாக அவர் சொல்லலாம். இங்கே உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற ஜனநாயக முறையில் வந்து ஒரு சட்டசபையில் வந்துட்டு ஒரு பில்லோ
அல்லது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அமெண்ட்மெண்ட்டோ கொண்டு வரும்போது எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியில் அதற்கு பலம் இருக்கிறதுனால தான் இன்ட்ரொடியூஸே பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் குரல் ஓட்டெடுப்பு நடக்கிறது, அது நடைபெற விஷயங்கள். ஆனால் அது வந்து ஒட்டுமொத்த மக்களை பாதிக்கப்படும் போது அதற்கான விளைவுகளை வந்து மக்கள் தர தயாராக இருக்கிறாங்க. அதை எதிரொலிக்க வேண்டிய நிலையில் வந்து எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு நடைமுறை தான் இந்த நம்ம ஜனநாயக சட்ட ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஜனநாயக முறையாக நடைபெறக்கூடிய விஷயம். எஸ் பலவே பல நிலைகளில் பல்வேறு மாநிலங்களில் ஈவன் பார்லிமெண்ட்டில் கூட இது மாதிரியான ஏதோச்சதிகாரமான செயல்கள் நடைபெறலைன்னு சொல்ல முடியுமா? முடியாது, நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த குறிப்பான இந்த சட்ட திருத்தம் வந்து ஒட்டுமொத்த அடிப்படையே மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுதான் ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட மிக பெரிய மற்ற மாநில கட்சிகள் நீங்க சொன்ன மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி இவங்க எல்லாம் ஆதரவு அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தம் அது. அவர்களுக்கு அவங்க வந்து தே ஆர் ஃபேஸிங் இடி சிபிஐ அவங்க இப்ப இந்த இந்த அந்த ஒட்டுமொத்த அரசாங்கமே எப்படி நடைபெறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கு இருக்க மிகப்பெரிய ஊழல் வழக்குகள் அவர் சந்திச்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து இப்ப பிஜேபியை எதிர்க்க அவர் வந்து கடந்த எல்லா நிலையிலும் வந்துட்டு ஜெகன்மோகன் அவரை ஆதரிக்கிறார்னா அவருக்கு மேல் சொல்லப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளும் அவருக்கு மேல் இருக்கக்கூடிய சிபிஐ இடி போன்ற 1000 கோடிக்கு மேல அவர் மீது ஊழல் வழக்குகள் இருக்கு. இட் இஸ் தேர். அதெல்லாம் அவருக்கு இன்னை வரைக்கும் நீங்க சொல்லலாம். இடி வந்து இது வரைக்கும் ஜெகன்மோகன் அவர்களை அதே இடி திமுகவுக்கும் இருக்கு. எல்லா மாநிலங்களும் அவங்க எல்லாம் ஆதரவு தெரிவிக்கல, இவர் மட்டும் தான் ஆதரவு தெரிவிக்கிறார். அதுதான் சொல்றேன், இவர்கள் எல்லாம் அந்த அந்த நடைமுறையை எதிர்க்கிறாங்க. இந்த நடைமுறையை எதிர்க்கிறாங்க. இவர் வந்து அடிப்பணிகிறார், சரணாகதி அடைகிற உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏற்கனவே. யாரெல்லாம் பிஜேபி கிட்ட சரணாகதி அடைந்து விட்டார்களோ அவர்கள் எல்லாம் தூய்மையானவர்கள் என்று அடையாளம் காட்டப்படுகிறார்கள். யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வந்து இந்த சிஸ்டத்துல வந்து மோசமானவங்க அப்படின்ற ஒரு நிலையை பிரதிபலிச்சுட்டு இருக்கிறாங்க. ரஞ்சித் முடிச்சுட்டு பேசின ரஞ்சித் சார், ஒரு சில விஷயம் நம்முடைய இறுதியான சுற்றுல இருக்கிறதுனால நான் கேட்டுறேன். ஒரு நாடாளுமன்றம் இது போன்ற கூச்சல் குழப்பத்தோட இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் அப்படிங்கிறது அந்த சபையினுடைய தந்தை சபாநாயகர் அவர்கிட்ட தான் இருக்குது. அவங்க ஏதோ ஒரு குறிக்கோளோ இல்லைனா ஏதோ ஒன்று பேசணும் விளையும் போது அந்த அவையை சுமூகமாக நடத்தக்கூடிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு இல்லையா? அந்த பொறுப்புலேருந்து சபாநாயகரும் டிவியேட் ஆயிடுறாரா? இல்லை, சபாநாயகர் மேலே நம்ம வந்து அரசியல் சாயம் பூச முடியாது. ஏன்னா பல நேரங்களில் பல கேள்வி கோவப்படுறாரு, அரசியல் சாயம்ல கோவப்படுறாரு. இல்ல அந்த மாண்பை மீறும்போது அவரோட கடமை செய்ய முடியலங்கிறதா அவர் சொல்ற வருத்தம் தெரிவிக்கிறாரு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த நாடாளுமன்றத்தை முடக்கிறது மூலயமா பிஜேபிக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்க முடிஞ்சதான் பார்த்தா நிச்சயமா இல்ல. அது பிஜேபி எதிர்கட்சியா இருந்தாலும் அதே முயற்சி பண்ணியிருந்தாலுமே கூட நாம என்ன சொல்றோம்னா, இதை எதிர்கட்சிகளோட வாய்ப்பை தவறு விட்டாங்க. குவஸ்டின் அவரே நடக்கலைங்க, ஜீரோ அவரே இல்ல. கிட்டத்தட்ட இந்த 10-15 நாள் ஜீரோ அவரே கிடையாது. ஒரு அமைச்சரை கூட கேள்வி எழுப்பல. 77 அமைச்சர்கள் இருக்காங்க, இத்தனை துறைகள் இருக்கு, எந்த துறையிலுமே நம்மளால கேள்வி எழுப்ப முடியாம போயிடுச்சு. இப்ப என்னன்னா, மோடி அவர்களை குற்றம் சாட்டி மோடி அவர்கள் பேசணும் பேசணும் சொல்லி சொல்லி எந்த அமைச்சரோட செயல்பாடுமே தெரியாம போயிடுச்சு. அப்ப எத்தனை துறை, எத்தனை 1,00,000 கோடி ரூபாய் வந்து பட்ஜெட் போட்டிருக்கோம், என்ன செயல்பட்டு இருக்காங்க அமைச்சர்கள் அப்படிங்கிற கேள்வியே எழுப்பலையே. அப்ப இதோட இது யாருக்கு லாஸ்? அவரோட கேள்வி எழுப்பி அதோட விளக்கங்கள் கேட்டு நீங்க மக்களுக்கு பொது வெளியில வச்சிருக்கலாம் இல்லையா? அப்ப இதை கேட்க முடியாத ஒரு சூழலை வந்து உருவாக்கிட்டாங்க. அப்ப ஜீரோ அவர் இருக்கு, இப்ப ஏன் நீங்க வந்து கூச்சல் குழப்பத்தில் எழுப்பணும்? ஜீரோ அவர்ல கேள்விகள் கேட்டிருக்கலாமே. நீங்க பிரைவேட் மெம்பர் பில் கொண்டு வரலாம், ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணலாம், இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் அதை தவற விட்டாங்க. இன்னொன்று வயசா, இப்ப ஆம் ஆத்மி எப்படி ஜம்மு காஷ்மீர் அதிகாரத்தை பறித்து அவர்களோட அதை வந்து யூனியன் டெரிட்டரிய மாத்தி இரண்டா பிளக்கிறதுக்கு வந்து ஜம்மு ஆம் ஆத்மி ஆதரிச்சாங்களோ அதே மாதிரிதான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இன்னைக்கு ஆதரிக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஒங்கோல் எம்பி மேலையும் ஒரு வழக்கு இருக்கு, இடி வழக்கு. அதாவது இவர்களோட அந்த மணிஷ் சிசோடியா அவர்களோட சேர்ந்து அந்த பாலிசி சேஞ்ச் பண்ணதுல அதுல ஒரு ஸ்கேம்ல இது பண்ணாருன்னு பிஆர்எஸோட முதல்வரோட மகள் கவிதா அவர்களும் அந்த ஓங்கோல் எம்பியும் தான் மாட்டியிருக்கிறாரு, ஸ்ரீனிவாசலு ரெட்டி. சோ அப்படி இருந்தும் அவங்க இருந்தாலும் அதனால அடிபணிஞ்சிட்டாங்கிறாங்க, அதனால அடிபணிஞ்சிட்டாங்க. நீங்க சந்திரசேகர் ராவும் நாங்க எந்த கூட்டணியிலையும் கிடையாது, எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைன்னு பின்வாங்கிட்டாரு, அதானே அவங்க சொல்றாங்க. புரியல, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து இப்ப இதை ஆதரிச்சிருக்காங்க ராஜ்யசபால. ஓகே, இல்ல இல்ல, கூட்டணியில சொல்றேன், அதனால சந்திரசேகர் ராவ் கூட்டணியில யாருக்குமே நான் ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நன்றி, நான் தொடர்ந்து இறுதி சுற்றுக்கான வேல்முருகன் சொல்லுங்க. அவர் சில வச்சிருக்காங்க, அதாவது சகோதரர் சொல்ல விஷயங்கள் வந்து ஒண்ணு வந்து அவர் இந்த 370 ஏற்கனவே நான் விளக்கம் சொல்லிட்டேன். அதாவது ஜனநாயகத்துல வந்து
நம்ம எல்லாரும் ஒரு அடிப்படையாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இதுதான் வந்து இன்றைக்கி வந்து பாலபாடமாக இருக்கணும். நம்ம ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதை வந்து அந்த நம்ம ஜனநாயகத்தில் அந்த பார்லிமெண்ட்டில் எதை உரையாற்ற வேண்டும் என்ற ஒரு அடிப்படை தார்மீக எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களினுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக அவர்களுடைய கருத்துக்களை அங்கே நம்ம பதிவு செய்ய வேண்டும். தேவையான, அதாவது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிய சர்வீஸ், மற்ற எல்லா விதமான விஷயங்களும் பற்றி, அப்புறம் லா மேக்கிங். ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் ஒரு நல்ல ஒரு கொள்கையோடு இருக்கிறாங்க. அந்த நாடாளுமன்றத்திலும் அந்த அவையிலும் அது மாதிரியான ஒரு முன்மாதிரியா இருக்கணும் இல்லையா? இல்ல முன்மாதிரியா இருக்க வேண்டிய கட்டம், அதாவது எல்லா நேரத்திலும், அதாவது பாராளுமன்ற ஜனநாயகத்துல வந்து எதிர்ப்பு எந்த விதத்துல பதிவு செய்யறதும் இருக்கு. நீங்க அதுதான் பார்க்கணும். இங்க ஒரு விஷயம் என்னன்னா, அது எங்களுடைய நம்மளுடைய ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் அவர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மற்ற இன்னும் 10 பேர் இருக்கிறாங்க. அதாவது எல்லாருமே ஒரே நிலையில இருக்க மாட்டாங்க. எல்லாருமே கொள்கை வடிவமைக்கும் போது அந்த எமோஷனலா வந்துட்டு ரியாக்ட் பண்ண வேண்டியது ஒரு சராசரி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். இன்னைக்கு வந்து நீங்க எவ்வளவோ பேசியாச்சு, பாராளுமன்றத்துக்கு பிரதமர் கடந்த இவ்வளவு நாளா வரலன்னு, அதை பத்தி அவர் எதையாவது கொஞ்சமாவது மதிக்கிறாரா? ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பா என்ன, பிரதமர் பேச மாட்டாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் நடைபெறல? எல்லாத்தையும் மணிப்பூர் பிரச்சனைய பேச தயங்குறாங்க. பற்றி எறியக்கூடிய சார், ஃபர்ஸ்ட் டே அவருக்கு ஆன்சர் சொல்லிட்டாரு, பிரதமர் ஆன்சர் சொல்லிட்டாரு. அதான் ஆன்சர் என்னன்னா, நீங்க அங்க நீங்க எடுத்து பாத்துக்கோங்க, இது வரைக்கும் நீங்க 10 மினிஸ்டர் பேரை கூட நம்மளால சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்த அரசாங்கமும் யார் பெயரால் நடைபெறுகிறது என்றால் திரு மோடி அவர்கள் பெயரால் தான் நடை. எது கேட்டாலும் மோடி தான், எது நடந்தாலும் மோடி தான். ஆனா எங்கேயாவது செட்பேக் நடந்தா மோடி வந்து அதற்கு திரு மோடி அவர்கள் நாள் அவர் பேசினு சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த பற்றி எறியக்கூடிய மணிப்பூர் செக்யூரிட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமான ஒரு அயோக்கியமான செயல் நம்மளோட மாநிலத்தில் மணிப்பூர்ல நடைபெற்றிருக்கு. அதுக்கு கொஞ்சம் கூட அதாவது மனசாட்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சராசரி மனிதனையும் உழுக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பற்றி நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசலன்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான விஷயம். அதை வந்து இன்னை வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒட்டிதான் நீங்க அதை முதல்ல பேசுங்கன்னு சொல்றோம் நம்ம. நன்றி, நன்றி சார். மசோதா கிடைத்த எம்பி சஸ்பெண்ட், பள்ளிக்கூட மாதிரி பார்லிமெண்டில் ஒழுங்கை அமல்படுத்த முடியுமா? இசார்ந்தான் நம்முடைய விவாதம் என்று கட்டமைக்கப்பட்டிருந்தது. இரண்டு கருத்தாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தாங்க. அரசியல் விமர்சகர் டாக்டர் ரஞ்சித் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து வழக்கறிஞர் திரு வேல்முருகன், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். நன்றி.